மாணவர்கள் ரயிலில் சாகசம் மேற்கொண்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று திருவள்ளூர் ரயில்வே பாதுகாப்பு ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவாலங்காடு அடுத்த ஒரத்தூர் பகுதியைச் சேர்ந்த நீதிதேவன் என்பவர் மாநில கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேளச்சேரியிலிருந்து அரக்கோணம் செல்லும் மின்சார ரயிலில் சென்று கொண்டிருந்த போது செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு இடையில் நிலைதடுமாறி கீழே விழுந்த அவர் ரயில் ஏறி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த நீதிதேவன் சக மாணவர்களுடன் ரயில் மேற்கூரையில் கைப்பிடித்து தொற்றிக்கொண்டு மாநில கல்லூரிக்கு ஜே என்று கூறியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கும் பழைய காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஓடும் ரயிலில் சாகசம் செய்வது, ரயில்வே பிளாட்பாரத்தில் கத்தியை வைத்து தேய்ப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வதால் அவற்றை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கவுன்சிலிங் அளிக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. காலேஜுக்கு போகிற பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டுருக்காங்க. இந்த பசங்க வந்து ஃபுட்பால்லேயும் கூரை மேலே ஏறி ட்ராவல் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நல்லா பசங்க வந்து அவங்களோட எதிர்காலத்தை நினச்சி பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி படிக்கிற கல்லூரியில் பள்ளிகளில் அவங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் தரலாம். டெய்லியும் ட்ரெயின் ரூட்டில் இளைஞர் இந்த மாதிரி ஃபுட்பால் அடிக்கிறது, கம்பி பிடிக்கிறது, இதுமாரி கத்திங்களை எடுத்து வெட்டிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது போலீஸ் ஒரு ஆக்ஷனே எடுக்க மாட்டிருக்கப்பல, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக மின்சார ரயிலில் நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்து பயணம் செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பயணம் செய்யும்போது இந்த படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறது, ரன்னிங் ட்ரெயினில் ஏறுறது, ஸோ ட்ரெயின் மேலே ஏறுறது, இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு புறமான ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபட்டுட்டு வராங்க. ஸோ அதனால் நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்து அந்த ட்ரெயின் வந்து கீழே விழுந்து அடிபட்டு உயிரும் இழக்கிறாங்க, கைகால் இழக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க பெற்றோர்களும் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. கல்லூரி நிர்வாகத்துக்கும் நாங்கள் வந்து நிறைய தடவை போயிட்டு உயரதிகாரிகள் மற்றும் நாங்கள் எல்லாருமே நிறைய விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய சட்டத்துக்கு புறமான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க கல்லூரி மாணவர்கள். ஸோ அதெல்லாம் இனிமேல் வந்து காவல்துறை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். அவங்க மேலே கண்டிப்பாக அடுத்து எஃப்ஐஆர் போட்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். இனிமேல் தவறு செய்கிற மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக அது கொடுக்குறோம். தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று திருவள்ளூர் ரயில்வே பாதுகாப்பு ஆய்வாளர் விஜயலட்சுமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.